ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது ஹாங்காங்லேயே ரொம்ப பழமையான இடம்ங்க. அதாவது 100 வருஷத்துக்கு மேலாகுது இதை கட்டி. இது முன்னாடி கவுலூன் கேண்டன் ரயில்வே கிளாக் டவராக இருந்தது. இப்போ இது வந்து சிம்சா செய்ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கோட ஒரு லேண்ட்மார்க்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல மக்கள், ஏன்னா இது பக்கத்தில் டிரான்ஸ்போர்டேஷன் ஹார்பர் பக்கத்தில் இருக்குது, விக்டோரியா ஹார்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேஷன்லாம் இருந்ததுனால முதல்ல மக்கள் வந்து இறங்கி பார்த்த இடம் இது தான். அதனால இது ஹாங்காங் லேண்ட்மார்க்னே சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ அதை பற்றியும், அதுக்கப்புறம் இங்கே சிம்ஃபனி ஆஃப் லைட் ஷோன்னு போடுவாங்க, அதை பற்றியும் உங்களுக்கு இன்னைக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிறது அந்த கிளாக் டவர் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கேன். ஏன் இந்த வீடியோவை இப்போ எடுக்க ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாக் டவரில் அந்த பெல் அடிக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும், அது வந்து 70 இயர்ஸ்டாக கிடையாது. 70 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி காலம்பரை 8 மணிக்கு ஆரம்பித்து மிட் நைட் வரைக்கும் இந்த அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பெல் அடிக்கும். ஸோ ஓல்டு பீப்புள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். 8 o'clock இந்த பெல் அடித்த உடனே நான் அந்த ஷோ சொன்னேன் இல்லையா, அது கரெக்டாக 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாங்க அதை வீடியோக்குள்ளே பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு அந்த 8 மணி அடிச்சிருக்கும், உங்களுக்கு 8 தடவை சவுண்ட் அடிச்சிருக்கும். ஸோ அந்த 8 மணி ஆன உடனே இங்கே சிம்ஃபனி ஆஃப் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ, இது வந்து ஹாங்காங்கில் பர்மனண்ட்டாக எவ்ரிடே 8 o'clock போடுவாங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட 42 பில்டிங்லேருந்து இந்த லைட்டிங் வருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேட்சிங்காக மியூசிக்கோட சேர்ந்து தான் இந்த லைட்டிங் வரும். ஸோ அந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போதே இந்த வீடியோ கண்டிப்பாக ரம்யமாக தான் இருக்கும். ஹாங்காங்னு எந்த டிவி ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், எதில் காமிச்சாலுமே அவங்க காமிக்கிற முதல் இடம் பார்த்தீங்கன்னா அந்த விக்டோரியா ஹார்பர் வியூ தாங்க. இங்கே இருக்கிற இந்த பில்டிங்ஸ்லேருந்து தான் இந்த லைட் ஷோ நடக்குது. அந்த லைட்டோட அந்த மியூசிக்கும் சேர்ந்து இந்த ஷோவை பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருக்கும். விக்டோரியா ஹார்பரில் நம்ம கவுலூன் சைடில் நின்று பார்த்துட்ருக்கோம். இதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹாங்காங் ஐலண்ட் சைடு, இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஃபெர்ரி போகுது. அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அங்கே ரெட் கலரில் தெரியுது பாருங்கள், ஹாங்காங் ஃபெர்ரி ஸ்பே, அதோட வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்குற அந்த விக்டோரியா ஹார்பரில் தான்
போட் வழியா இயர்லி ஒரு மூணு நாலு தடவை போட்ல இருந்து ஃபயர் ஒர்க்ஸ் போடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். சைனீஸ் நியூ இயர் டைம், அதுக்கப்புறம் ஜான்வரி ஃபர்ஸ்ட் அவங்களோட நேஷனல் டே, அந்த நேரத்துல எல்லாம் போடுவாங்க. இந்த பேண்டமிக்னால இந்த ரெண்டு வருஷமா இதெல்லாம் இல்லை இந்த ஃபயர் ஒர்க்ஸ். அது போடும்போது அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது மெயினா லைட்டிங் ரொம்ப அழகா இருக்குங்க. அதனால தான் சீ சைடு வந்து நிறைய பேர் போட்டோஸ் எடுப்பாங்க. சோ ஆனா 8 மணிக்கு வந்தா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைட்டோட இந்த இடத்தை பார்க்கறதே ஒரு அழகு தான் உங்களுக்கு. ஹாங்காங் வந்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிசம் ஸ்பாட். இது அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஷோவையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பாய்.